அன்பான குழந்தைகளே, வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்கள் சேஃபாக இருக்கணும், அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டைமில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், சரியா? சரி, நாங்கள் வந்து நம்ம வார வாரம் நடத்தக்கூடிய பாடத்தெல்லாம் நீங்கள் வந்து படிங்க, படிக்காமல் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து போன வாரம் வந்து உங்களுக்கு இலக்கணம், தமிழ் இலக்கணத்தை பற்றி நடத்தணும் இல்லையா, அந்த இலக்கணத்தில் உள்ள க்வெஸ்சன் ஆன்சர்லாம் படிச்சிட்டிங்களா? அதை படித்து பாருங்கம்மா. சரி, மறுபடியும் நீங்கள் அதை எழுதி பார்க்கணும். அடுத்து இன்றைக்கி வந்து நாம் உங்களுக்கு என்ன நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால், சொல் பற்றி நடக்க போகிறோம், சரியா? தமிழ் இலக்கணத்தில் சொல் இலக்கணத்தை பற்றி நாம் நடத்த போகிறோம், சரியா? இப்போது நீங்கள் வந்து சொல் இலக்கணம் வந்து நம்ம தமிழ் இலக்கணத்தில் ஐந்து வகைப்படும் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அதில் வந்து எழுத்து இலக்கணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எழுத்து இலக்கணத்தில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்புறம் வந்து அந்த எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், 18 அப்படின்னு 30 எழுத்துக்களையும் நாம் வந்து முதல் எழுத்துக்களாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த எழுத்துக்களுடைய பிறப்பு, வகை, தொகை, அதை பற்றி நம்ம படித்தோம், சரியா? சரி, இப்போ வந்து சொல் இலக்கணத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம், சரியா? சொல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல் என்றால் ஒரு எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது சொல்லாகும், சரியா? உங்களுக்கு போன வாரமும் நான் நடத்தினேன், சொல் இலக்கணத்தை பற்றி விவரமாக சொன்னேன் இல்லையா. ஒரு எழுத்து ஒரு மொழி, அதுக்கு மேலே வரக்கூடிய எழுத்துக்களும் நம்ம சொல்லி நடத்தணும் இல்லையா. சரி, இப்போ வந்து சொல் அப்படின்னு சொன்னால் ஒரு எழுத்து தனித்து நின்று அதுக்கு முதலாக பல எழுத்துக்கள் கூட தொடர்ந்து வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சொல் எனப்படும். அப்புறம் வந்து சொல்லுக்கு வேறு பொருளும் உண்டு, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதம், மொழி, கிளவி அப்படின்னு சொல்லுவோம். பதம் அப்படின்னு சொன்னால் பகுபதம், பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். மொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மூன்று வகை மொழி உண்டு, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நாம் மொழி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிளவி, அதுவும் நம்ம சொல்லுவோம், சரியா? இதுதான் வந்து நம்ம சொல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து சொல் எத்தனை வகைப்படும், அவை யாவை? சொல் வந்து நான்கு வகைப்படும், அவை பெயர் சொல், விடை சொல், இடை சொல், உரிச்சொல், சரியா? இப்போ இந்த பெயர் சொல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பொருளினுடைய பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் ஆகும், சரியா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கண்ணன், மாலதி அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ பெயர் சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன, எதெல்லாம் வந்து நம்ம பெயராக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு இட, ஒரு பொருளை பற்றி பெயராக சொல்லலாம், ஒரு பொருளினுடைய பெயர், அடுத்து ஒரு இடத்தினுடைய பெயர், அது ஒரு காலத்தினுடைய பெயரை சொல்லலாம், ஒரு சினை, உறுப்பு, நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகள் அது வந்து ஒரு பெயர் சொல்லலாம். அடுத்து வந்து பண்பு பெயர் இல்லையா, பண்பு பெயர் இப்போ வந்து அதுவும் நம்ம வந்து பெயராக சொல்லலாம். அடுத்து தொழில் பெயர், தொழில் பெயர்னா என்னது, செய்தல், உண்ணல், படித்தல், ஆட்டம், வாழ்க்கை, இது வந்து நம்மளுடைய தொழில், நம்ம செய்யக்கூடிய தொழில்களுடைய பெயர்களையும் நம்ம சொல்லலாம், சரியா? அடுத்து பாருங்கள், இப்போ பாருங்களேன், ஒரு எடுத்துக்காட்டாக பொருட்பெயர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க, இப்போ இங்கே புத்தகம் அப்படின்னு கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பொருட்பெயர், இந்த பொருட்பெயர். அடுத்து வந்து மரம், அது வந்து பொருட்பெயர். அடுத்து வந்து இடப்பெயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மதுரை, சென்னை, வீடு, பள்ளி, மருத்துவமனை, இதெல்லாம் வந்து இடப்பெயர், சரியா? அடுத்து சினைப்பெயர் அப்படின்னு சொன்னால், கண், கை, காது, மூக்கு, இதெல்லாம் வந்து சினைப்பெயர். அதே மாதிரி ஒரு மரத்துக்கு உண்டான உறுப்புகள், மரத்துலன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன உறுப்புகள்லாம் நீங்கள் சொல்வீங்க, பூ, இலை, அந்த மரக்கிளை போகுது இல்லையா, கிளை, இதெல்லாம் வந்து உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொன்னால், நன்மை, செம்மை, அடுத்து வந்து சதுரம், வட்டம், நிறம், குணம், உருவம், இதை பற்றி நம்ம சொல்கிறது தான் வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து தொழில் பெயர் சொல்லிட்டேன் இல்லையா, இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம், சரியாமா? அடுத்து வந்து நம்ம வினைச்சொல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. வினைச்சொல் பற்றி பார்த்தோம் இல்லையா, ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல் ஆகும், ஓடுதல், எழுதுதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து கண்ணன் விளையாடுகின்றான், குமார் படிக்கின்றான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து வினைச்சொல், அவன் செய்யக்கூடிய செயல், அதை தான் ஒருவன் செய்யக்கூடிய செயலை தான் வந்து நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று தொழில் நிகழ்ச்சியை உணர்த்தி வரும் சொல் வினைச்சொல் எனப்படும். இது வந்து இரண்டு வகைப்படும், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்றுவினை, எச்ச வினை அப்படின்னு இரு வகைப்படும், சரியா? முற்று அப்படின்னு சொன்னால் வினை முற்று, ஒரு செயலை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வினை முற்று அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, உடன்பாட்டு வினைமுற்று, இப்படி நான் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நீங்கள் பெரிய கிளாஸ்லேயும் அதை படிக்கலாம்,
சரியா? இதை தான் வந்து நாம் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சரியாமா? அடுத்து வந்து இடைச்சொல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. இடைச்சொல் அப்படிங்கிறது பெயரையும் வினையையும் இடமாக கொண்டு வருவது இடைச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டு, கல்வியால் அறிவு பெறுவோம். இப்போ வந்து ஆள் அப்படின்னு முடிஞ்சிருக்குல்லே, இதை தான் வந்து நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஆள் இடைச்சொல். அடுத்து நம்ம கடைசியை நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, உரிச்சொல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. பெயர் வினை ஆகியவற்றை சார்ந்து அவற்றின் தன்மையை விளக்குவது உரிச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டு, சாலச் சிறந்தது அப்படின்னு நம்ம நேரம் சொல்லிட்டே போகலாம். இதான் வந்து உரிச்சொல். சரியா? இதுவரைக்கும் உங்களுக்கு இலக்கணம் இந்த வாரத்துக்கு போகும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிக்கலாம். ஓகேம்மா?